அனைவருக்கும் வணக்கம். இது உங்களுக்கான ருசிகரமான நிகழ்ச்சி, ருசிக்கலாம் வாங்க. நம்முடைய இந்த நிகழ்ச்சியில ஒவ்வொரு நாளும் விதவிதமான செஃப் வந்து அட்டகாசமான ரெசிபிஸ் எல்லாம் சமைச்சு காட்டுறாங்க. அது மட்டும் இல்ல, அவங்க சமைக்கும் போது நடுவுல நமக்காக ஏகப்பட்ட டிப்ஸும் கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் இன்றைக்கு நம்மளுடைய ஃபேவரட்டான ஒரு செஃப் வந்திருக்காங்க, வேற யாரும் இல்ல, புஷ்பலதா அவர்கள் தான். வணக்கம் மேம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். நீங்க வந்தாலே எங்களுக்கு வந்து டிஃப்ரெண்டான ரெசிபிஸோட நிறைய வந்து டிப்ஸ் வந்து கிடைக்கும் அப்படின்றது நாங்க ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்கோம். சோ இன்னைக்கு நீங்க எங்களுக்கு என்னென்ன ரெசிபி செய்ய போறீங்க? இன்னைக்கு எல்லாருக்கும் ஃபேவரட்டானா ஆட்டுக்கால் பாயா. வாவ் பா, ஆட்டுக்கால் பாயா. அதுக்கு அதுக்கு மெயின் டிஷ் வந்து சோள தோசை. வாவ், சோ மெயின் டிஷ் சோள தோசை பண்ணிட்டு அதுக்கு வந்து நீங்க ஆட்டுக்கால் பாயா செஞ்சு கொடுக்க போறீங்க. ஃபர்ஸ்ட் என்ன செய்ய போறோமா? ஃபர்ஸ்ட் ஆட்டுக்கால் பாயா செய்ய போறோம். ஆட்டுக்கால் பாயா செய்வதற்கு தேவையான பொருட்கள்: ஆட்டுக்கால், பட்டை, கிராம்பு, சோம்பு, வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது, மஞ்சள் தூள், மல்லித்தூள், மிளகாய்த்தூள், உப்பு, கரம் மசாலா, சீரகம், மிளகு, தனியா, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, அரைத்த தேங்காய். ஆட்டுக்கால் பாயாக்கு தேவையானது ஆட்டுக்கால். ஆட்டுக்கால் வந்து கடையில கேட்டா அவங்க வந்து அதை நெருப்புல வச்சு கறிக்கி தருவாங்க. அதை அங்கேயே துண்டு போட்டு வாங்கிட்டு வந்துடுங்க. வாங்கிட்டு வந்துட்டு அதை ஒரு 10 நிமிஷம் தண்ணியில போடணும். போட்டுட்டு அது மேல அந்த கருக்குனதுனால அது ஒரு கருப்பா இருக்கும், மேல அந்த ஸ்கின் எல்லாம் கருப்பா இருக்கும். அதை வந்து கத்தியில லைட்டா எடுக்கிற அளவுக்கு கிளீன் பண்ணிக்கணும். தண்ணியில போட்டு நல்லா சுரண்டி அதை கிளீன் பண்ணி வச்சுக்கணும். நான் வந்து இப்ப சீக்கிரமா இங்க சமைக்கணும் அப்படிங்கறதுக்காக ஏற்கனவே கொஞ்சம் ஆட்டுக்கால தண்ணியும் மஞ்சள் உப்பு போட்டு நல்லா வேக வச்சு வச்சிருக்கேன். இந்த ஆட்டுக்கால் வந்து செய்யறது வந்து உடனே சட்பட்டாவா ஒரு 10 நிமிஷத்துல எல்லாம் செய்ய முடியாது. இது செய்யறதுக்கு குறைஞ்சது 2 மணி நேரம் ஆகும். அதாவது ஆட்டுக்கால் வந்து போட்டு ப்ரெஷர் குக்கர்ல வச்சாலே அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேலேயே வேகணும் நல்லா. அப்பதான் அது டேஸ்டாவும் இருக்கும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஃபேட்டி டிஷ், அதனால அது யார் நிறைய சாப்பிடணுமோ அவங்க சாப்பிடட்டும். ஓகே, செய்ய ஆரம்பிக்கலாம். செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ நீங்க குக்கர் வந்து ஆன் பண்ணி வச்சிருக்கீங்க. ஆன் பண்ணி வச்சிருக்கேன். அது சூடானது கொஞ்சமா எண்ணெய், இதுக்கு வந்து நிறைய எண்ணெய் தேவையில்லை. ஒரு 1/2 டீஸ்பூன் விட்டா போதும். ஏன்னா அதுல வந்து கொஞ்சம் நம்ம அந்த பட்டை கிராம்பெல்லாம் கொஞ்சம் வறுபடுறதுக்காக மட்டும் கொஞ்சமா எண்ணெய் விட்டுருக்கோம். கொஞ்சம் பட்டை கிராம்பு, கிராம்பு, பட்டை. சோ இப்ப ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ஸ்டைல்ல செய்வாங்க. சோ நீங்க இப்ப எந்த மெத்தட் ஃபாலோ பண்றீங்க? நான் எல்லாமே கலந்த ஒரு மெத்தட்ல பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, ஏன்னா ஈஸியா நம்ம வீட்டுல எப்படி பண்ண முடியும் அப்படிங்கறதுக்காக நான் எல்லா மெத்தட்ஸும் கொஞ்சம் கலந்து பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, இப்போ பட்டை கிராம்பு மட்டும் போட்டிருக்கேன், கூட சோம்பு. சோம்பு, அப்புறம் கருவேப்பிலை, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கிட்டு, இப்போ வெங்காயம், நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயம். இதுக்கு ஒரு 1/2 கிலோ எடுத்தீங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் ஒண்ணு. பட்டை, கிராம்பு, சோம்பு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்தாங்க. கருவேப்பிலை பொரிஞ்ச டைம்ல சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் ஆட் பண்றாங்க. இதுல வந்து இந்த வெங்காயம் எல்லாம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் அந்த எண்ணெயில ஒரு பிறந்து எந்திரிச்சதுனாலே போதும். ஓகே, அப்புறம் இப்போ தக்காளி போடலாம். இதுல தக்காளி வந்து ஒரு 2 தக்காளி போடுறோம் அப்படின்னா 1 தக்காளியை மட்டும் இப்ப வதக்கிறதுக்கு போட்டா போதும். இதுல பாயால எல்லாமே அப்படிதான், வெங்காயம் சரி தக்காளியும் சரி, பாதி வதக்குவோம் பாதி அப்படியே போட்டு வேக வைப்போம். ஓகே, ஏன்னா இதுல நம்ம போட்டிருக்கிற எண்ணெயே ரொம்ப கம்மி தான், அதனால அதுல எவ்வளவு வேகமோ அந்த அளவுக்கு போட்டா போதும். ஓகே, தக்காளியும் கொஞ்சம் சூடாகிற அளவுக்கு வதங்கினா போதும். அது நல்ல மேஷ் ஆகிற அளவுக்கு தேவையில்லை, ஏன்னா நம்ம வேக வைக்கிறது ரொம்ப லாங் டைம் வேக வைக்க போறோம். அதுல எல்லாம் நல்லா மசிஞ்சு, அது எல்லாமே நல்லா மசிஞ்சிடும். இப்போ லேசா வதங்கிடுச்சு. நம்ம ஆல்ரெடி வேக வச்சு வச்சிருக்கிற ஆட்டுக்கால் வெங்காயம் தக்காளி கொஞ்சம் நல்லா எண்ணெயில வதங்கினதுக்கு அப்புறம் ஏற்கனவே வேக வச்சிருந்த ஆட்டுக்கால அதோட சேர்க்கிறாங்க.
வச்சிட்டோம். இப்போ வந்து இஞ்சி பூண்டு விழுது. ஸோ இஞ்சி பூண்டு நம்ம வதக்கும் போது போட வேண்டாம்? போட வேண்டாம். எல்லாமே இப்போ பச்சையா ஆட் பண்றது எல்லாமே ஆட் பண்ண போறோம். இப்போ வந்து பொடி வகைகள், முதல்ல மஞ்சள். எப்பவும் சொல்ற மாதிரி நான் வெஜிடேரியன்னா மஞ்சள் தூள் இல்லாம கிடையாது. ஓகே. இப்போ வந்து மல்லித்தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் போட்டுக்கலாம். மிளகாய் தூள், ஒரு அரை டீஸ்பூன் மிளகாய் தூள், அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு. உப்பு வந்து இப்போ கம்மியாவே போட்டுக்கலாம். ஏற்கனவே வேக வைக்கும் போதும் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். அப்புறம் கரம் மசாலா கொஞ்சம், ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூள், இதெல்லாம் போட்டுட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம். இந்த பாயா வந்து செய்யற ப்ராசஸ் விட அது அந்த வேகிறதுக்காக தான் நீங்க சொன்ன அந்த ஒரு 2 hours ஆகுது. வேக வைக்கிறது ஒண்ணுதான் லாங் ப்ராசஸ், மத்ததெல்லாம் யூஸ்வலா நம்ம மசாலா போடுறதுதான். யூஸ்வலா மத்த கிரேவிஸ்ல எல்லாம் நம்ம மல்லி தூள் இதெல்லாத்தையும் வதக்கிடுவோம், இதுல வந்து எல்லாத்தையும் பச்சையா போடுறோம். அப்படியே போட்டுட்டு கொஞ்சம் லாங் டைம் வேக வைக்கணும் அப்படிங்கறதுனால அதுலயே எல்லாமே வந்துடும். ஈவன் வெங்காயம் தக்காளி கூட நம்ம லைட்டா தான் வதக்கிட்டோம். இப்போ வந்து தக்காளி பச்சையா வச்சிருக்கோமே அந்த தக்காளி, இதுவும் நம்ம புளிப்பு தேவையான அளவுக்கு தக்காளி போட்டுக்கலாம். இடியாப்பத்துக்கு அந்த மாதிரினா தக்காளி கம்மியா போட்டுக்கலாம். இப்ப தோசை இட்லிக்குன்னு கொஞ்சம் தக்காளி ஜாஸ்தியா போட்டுக்கலாம். இப்பதான் ஒரு சின்ன ட்விஸ்ட், என்னன்னா சின்ன வெங்காயம் யூஸ் பண்ண போறோம். ஓகே. பச்சையா போடுறதுக்கு சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயத்தை இடிச்சு போடணும். இந்த சின்ன வெங்காயம் இடிக்கிறதுக்கு முன்னாடி கல் வந்து ஈரமாயிடும். முதல்ல ட்ரை இன்கிரீடியன்ட் இடிச்சிருவோம். சீரகம், மிளகு, கொஞ்சமா சீரகம், ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, கொஞ்சோண்டு தனியா. தனியா சேர்க்கணும்னு நினைச்சா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா அப்படியே கூட பண்ணிக்கலாம். இந்த மசாலா ஆல்ரெடி இருக்கிற மெத்தடா இல்ல நீங்க இந்த மசாலா? இது வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணேன். இது வந்து க்ரஷ் பண்ணி போடுறதுதான், அதுக்காகத்தான் நம்மனால கையில வந்து மிளகெல்லாம் க்ரஷ் பண்ண முடியாது, அதனால நம்ம இதுல போட்டு க்ரஷ் பண்றோம். இந்த மாதிரி ஒன்னு ரெண்டா க்ரஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு சவுத் இண்டியன் ஃபிளேவர் நல்லா கொண்டு வரும், அதனாலதான் நம்ம இந்த சீரக மிளகெல்லாம் தட்டி போடுறோம். அப்புறம் ஃபைனலா இந்த வெங்காயத்தை மட்டும் ஜீரகம் மிளகு தனியா அதை வந்து பொடி பண்ணி போட்டாங்க. இப்ப அடுத்தது வந்து சின்ன வெங்காயம், உரிச்சு வச்சிருக்க சின்ன வெங்காயத்தை நல்லா வந்து மசிச்சு அதை வந்து இப்ப போடுறாங்க. இடிச்சிட்டு போட்டுட்டு கலந்துடலாம். இதுல பாத்தீங்கன்னா பெரிய வெங்காயம் சேர்த்திருக்கோம், சின்ன வெங்காயம் சேர்த்திருக்கோம். பெரிய வெங்காயம் என்ன ஒரு பிளஸ் பாயிண்ட்னா நமக்கு நல்ல கிரேவியா வரும். சின்ன வெங்காயத்துல வந்து நமக்கு அந்த அளவுக்கு கிரேவி கொண்டு வர முடியாது, அதனாலதான் பெரிய வெங்காயம். இது வந்து நம்ம ஒரு டிஷ்ஷுக்கு சைட் டிஷ்ஷா எடுத்துக்கிறதுனால இதுக்கு வந்து நம்ம பெரிய வெங்காயம் போட்டு அந்த கிரேவிய கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிருக்கோம். இப்போ இதெல்லாம் போட்டாச்சு, போட்டுட்டு இப்போ நிறைய தண்ணி ஊடணும். தண்ணியை ஊத்தி நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பச்சை கருவேப்பில ஃபைனலா போட்டுட்டு மூடி அது நல்லா வேகணும். ஒரு 10 whistles விட்டுடுங்க. 10 whistles விட்டோம்னா நல்லா அது வெந்துடும். அதே மாதிரி அந்த மசாலாக்கள், வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா மசிஞ்சு நமக்கு அது கிரேவி அதுவே தானா உருவாயிடும். இப்போ உப்பெல்லாம் போட்டா எப்பவுமே உப்பு போட்டதுக்கு அப்புறம் எந்த வெஜிடபிள் போட்டாலும் அந்த வெஜிடபிள்குள்ள இருக்கிற தண்ணி எல்லாமே வெளியே வந்துடும். அதே மாதிரி இதுலயும் எல்லாமே வெளியே வந்துடும். இப்ப வந்து விசில் போட்டுடலாம். அது ஒரு 10 whistles வரைக்கும் வரட்டும். இதுல பிரஷர் போயிடுச்சு, குக்கர் ஓபன் பண்ணிடலாம். ஆட்டுக்கால் பாயா எல்லாம் நல்லா வெந்து ரெடியா இருக்கு. இனி அதுல ஃபைனல் டச். சூப்பர். இன்னொரு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு தோசை ரெடி ஆயிட்டு இருக்கு, அதுக்குள்ள பாயாவையும் ஃபைனல் ஸ்டேஜுக்கு கொண்டு வந்துடலாம்.
இப்ப பாத்தீங்கன்னா எல்லாம் நல்லா வெந்து ஏறக்குறைய முடியக்கூடிய ஒரு கிரேவி பதத்துக்கு இருக்கு. இப்ப இது கூட ஃபைனலா நம்ம சேர்க்க வேண்டியது தேங்காய். தேங்காவும் சோம்பும் கூட அரைச்சு சேர்க்கலாம், உங்களுக்கு இன்னும் ஸ்மெல் நல்லா வேணும்னா. தேங்காய் அரைச்சு வச்ச தேங்காய் தேங்காவை அதுல சேர்த்துடலாம். ஆட்டுக்கால் பாயாவே சுவையா இருக்கும். சோ இதோட வந்து அரைச்சு வச்ச தேங்காய் இதெல்லாம் ஆட் பண்ணா இன்னும் வந்து மனமும் ருசியும் வந்து அட்டகாசமா இருக்கும். இப்போ தேங்காய் ஊத்தினதுக்கு அப்புறம் அது ரொம்ப நேரம் கொதிக்க கூடாது. எப்பவுமே தேங்காய் வந்து உணவுல சேர்க்கறதுக்கு நிறைய பேர் பயப்படுறதுக்கு காரணம் கொலஸ்ட்ரால் அப்படிங்கிறது. அந்த கொலஸ்ட்ரால் ஏன் ஏற்படுது அப்படின்னா தேங்காவை ரொம்ப நேரம் கொதிக்க வச்சு சாப்பிடுறதுனாலதான். இதே நீங்க தேங்காவை பச்சையா, அதாவது உடைச்ச உடனே கொஞ்ச நேரத்திலேயே அதை பச்சையாவே கூட சாப்பிடலாம். பச்சையா சாப்பிடுறதுனால எந்த இதுவும் வராது. நீங்க கிரேவி குருமா அதுல எல்லாம் போட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விடுறதுனாலதான் அதுல கொலஸ்ட்ராலே ஜாஸ்தி ஆகுது. அதனால தேங்காய் சேர்த்துக்கோங்க, ஆனா அதுல ஊத்தின உடனே அது ஒரு கொதி வந்ததுமே இறக்கிடணும். ரொம்ப நேரம் கொதிக்க விட்டா நிச்சயமா கொலஸ்ட்ரால் தான் இருக்கும். அதுவும் பர்டிகுலரா இந்த டிஷ்ல அது ரொம்ப ரொம்ப கொலஸ்ட்ரால்லாம் மாறிடும். ஏன்னா கிட்டத்தட்ட இது தேங்காய் பால் போட்டு சாப்பிடுற மாதிரிதான். அந்த தேங்காய் பால் வந்து ரொம்ப நேரம் கொதிச்சா நல்லா இருக்காது. இப்போ ஒரு கொதி வந்துடுச்சு, ஃபைனலா நம்ம கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சவுத் இண்டியன் ஸ்டைல்ல கருவேப்பிலை ஆட் பண்ணுவோம். இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இப்போ தோசை ரெடி ஆயிடுச்சு. ஓகே, கொத்தமல்லி தோசை ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுல கொத்தமல்லி போட்டுட்டோம். ஓகே, இது பொதுவா கொத்தமல்லி போட்டாலே போதும். இப்போ உங்களுக்கு கொஞ்சம் மசாலா டேஸ்ட் நல்லா வேணும்னா கூட கொஞ்சம் புதினா கூட கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா ஆட்டுக்கால் பாயா ரெடி. ஆட்டுக்கால் பாயா ரெடி. நான் இதுல போடும்போது பச்சை மிளகாய் போடல, ஆனா நீங்க விருப்பப்பட்டா இதுல பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். அந்த வாசனை பிடிக்கும் அப்படிங்கிறவங்களுக்கு. ஆட்டுக்கால் பாயா ரெடி. தேங்க்யூ. அற்புதமான ஒரு காம்பினேஷன். ஆட்டுக்கால் பாயா செய்யும் முறை: குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி அதில் கிராம்பு, பட்டை, சோம்பு, கருவேப்பிலை மற்றும் வெங்காயம் சேர்த்து நன்கு வதக்கவும். வெங்காயம் வதங்கிய பின் சிறு துண்டுகளாக நறுக்கிய தக்காளியை சேர்த்து இதோடு வேக வைத்த ஆட்டுக்காலையும் சேர்க்கவும். அதோடு இஞ்சி பூண்டு விழுது மற்றும் மஞ்சள் தூள், மல்லித்தூள், மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு சேர்க்கவும். இதோடு கரம் மசாலா தூள் சேர்த்து நன்றாக கலந்து கொள்ளவும். இதில் தக்காளி, சீரகம், மிளகு, தனியா ஆகியவற்றை கல்லில் தட்டி சேர்க்கவும். இதோடு சின்ன வெங்காயத்தையும் இடித்து சேர்க்கவும். தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து அதில் கருவேப்பிலை சேர்த்து குக்கரை மூடி 10 விசில் வரும் வரை வேக வைக்கவும். விசில் வந்ததும் அரைத்து வைத்த தேங்காயை சேர்த்து கிளறி அதோடு கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்து இறக்கவும்.